எல்லாருக்கும் நமஸ்காரம். வருஷ பிறப்பு வருது இல்லையா? ஆமா, அதுக்கு என்னென்னலாம் நம்ம பாரம்பரியமா பண்ணுவோம்ன்றத சொல்றீங்க? சொல்றேனே. இப்ப வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு வருஷம் பிறக்கிறது, தமிழ் வருஷம் பிறக்கிறது. இலவ வருஷம் முடிஞ்சு சுபகிருது வருஷம் பிறக்கிறது. வருஷம் பிறக்கிறதுக்கு வியாழக்கிழமை வருஷம் பிறக்கிறது. அதுக்கு முத நாளே ராத்திரி சாமி இலமாதிரி தொடச்சி கோலங்கெல்லாம் போட்டுட்டு அவ்வா ஆற்றுல என்னென்ன இருக்கோ தட்டில் ஒரு பிட்ட தாம்பழத்தில் பானம் காசு சீடரா எல்லாம் எடுத்து வைப்பான். அதுக்கப்புறம் நகை என்ன நகை இருக்கோ அதையும் எடுத்து வைப்பான் சாமின்ட. அதுக்கப்புறம் வந்து பழங்கள்லாம் என்னென்ன பழம் ஆற்றுல வாங்கி வச்சுருக்குமோ எல்லா பழமும் வைக்கலாம். முடிஞ்ச அளவு இது வாழைப்பழம், திராட்சை, பேரிச்சம்பழம், இந்த கொய்யாப்பழம் எல்லாமே, பலாப்பழம் எல்லாமே வாங்கி வைக்கலாம். பூ வாங்கி வச்சு கோலம் போட்டு எல்லாம் வைக்கிறது. ஒரு கண்ணாடி வைக்கணும் அந்த இடத்துல. காத்தால் குளிச்சுட்டு சாணம் பண்ணிட்டு வந்து பார்த்தா இந்த வழக்கை எடுத்துட்டு பார்த்தா அந்த கண்ணாடியில் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். முக்கியமாக பஞ்சாங்கம் வைக்கணும். பஞ்சாங்கம் தான் புது வருஷத்து பஞ்சாங்கம், சுபகிருத வருஷத்து பஞ்சாங்கம் வாங்கியாச்சு. அதை வச்சு குங்கும சந்தனம் இட்டு பூசு பார்த்து தேங்காய் வத்தலை பாக்கு, தேங்காய் வத்தலை பாக்கு தேங்காய் உடச்சி வத்தலை பாக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணோம். ஃபஸ்ட்டு நெய்வேத்தியம் பண்ணி கற்பூரம் கட்டணும். ஃபஸ்ட்டு குளிச்சு வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன சமைக்கிறதுங்கிறத எல்லாம் பார்த்து காய்கறி என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து நம்ம சமைக்கணும். அன்னைக்கு அன்னைக்கு என்ன சமைக்கணும்னா, அன்றைக்கி வந்து வருஷப்பரப்பாக இருக்கிறதுனால தர்ப்பணம் பண்ணுவா சில பேர். மாதப்பரப்புங்கிறது வருஷப்பரப்புங்கிறது தான் தர்ப்பணம் பண்ணால் வாழைக்காய், வாழைக்காய் கறி பண்ணலாம். ஒரு கூட்டு, ஒரு சாம்பார், ரசம், பாயசம் வைக்கிறது உண்டு. பாயசம், பருப்பு வடை, பால் போலியும் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுவோம் சாமிக்கு. பண்ண நம்ம விசேஷம் பானக நீர் போதும். வடை பருப்புன்னு பயத்தம்பருப்பை ஊற வச்சுட்டு அது எலுமிச்சை முடிஞ்சு கடுகு தாளிச்சு குட்டி அது வந்து தேங்காய் ஆதரிய போட்டு அது வடைப்பருப்பு பண்ணி அதுவும் நெய்வேத்தியம் பண்ணுவா. நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் ரெண்டு பேருக்கு கொடுக்குறது, அக்கம் பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கலாம் கொடுக்கறது. இதெல்லாம் விசிறி வாங்கி தானம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். இன்னைக்கு என்னென்ன முடியுமோ அவ்வா சக்திக்கு உண்டானது எல்லாருங்க எல்லாம் நல்லா செய்யலாம். முக்கியமாக இன்னைக்கு வருஷப்பரப்பு அன்னைக்கு வேப்பம்பு பச்சடி பண்ணுறது உண்டு. வேப்பம்பு பச்சடி, மாங்காய் பச்சடி ரெண்டும் பண்ணுவா. நம்பாத்துல எப்படி வளர்க்கணும்னா, மாங்காய் பச்சடி பண்ணிட்டு வேப்பம்பூ நல்லா வறுத்து கருக வறுத்துட்டு நல்லா கையால் நொறுக்கி பொடி பண்ணி அந்த மாங்காய் பச்சடியை போட்டு கலந்துடுவா. சில பேர் வேப்பம்பூ பச்சடி தனியாக பண்ணுவா. புளியை கரைச்சி விட்டு அதை கொதிக்க விட்டு வெள்ளம் போட்டு நல்லா கெட்டியாக விட்டு அதில் வேப்பம்பூ வறுத்து பொடி பண்ணி போடுவா. அதுவும் பண்ணுறது உண்டு. ரெண்டு தினசாவும் பண்ணுறது உண்டு. நம்ம பார்த்து செய்கிறது மாங்காய் பச்சடியிலேயே வறுத்து பொடி பண்ணி போட்டுவிடுவோம் வேப்பம்பூவை. அதுதான் ரொம்ப விசேஷம். ஏன்னாக்க கசப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்து வரும் வருஷத்துக்கு ஃபுல்லாக. 365 நாளும் எல்லாத்தையும் நம்ம சகிச்சுட்டு கொண்டாடுறோம், நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் முதல் நாள் அன்னைக்கு இந்த வேப்பம்பூ பச்சடி ரொம்ப விசேஷம். அன்னைக்கு பண்ணி சாமிக்கு இது பண்ணி நம்மளாம் எல்லாருமே சாப்பிட்றது, ஆற்றுல இருக்கிற எல்லாரும் சாப்பிட்றது. அதுதான் முக்கியமாக வேப்பம்பூ பச்சடி பண்ணணும் அன்னைக்கு. மாங்காயும் வேப்பம்பூ பச்சடியும் பண்ணணும் அன்னைக்கு. சின்னவாள்லாம் நல்லா புது ட்ரெஸ் போட்டுட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பா. பெரியவாளை சக்தி கூட புதுசு போட்டு சாமிக்கு நமஸ்காரம் பண்ணின்னு முடிஞ்சவா கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு கோவிலுக்கு போயிட்டு வருவா. முக்கியமாக பஞ்சாங்கம் படிப்பா அன்னைக்கு. பஞ்சாங்கம் படித்து என்னென்ன பலன் போட்டிருக்குங்கிறத சொல்லுவா. அவா நட்சத்திரத்துக்கு என்னென்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத படித்து எப்படி போட்டிருக்குங்கிறத எல்லாம் படித்து ஒருத்தர் கேட்பா, ஒருத்தர் படித்து சொல்லுவா. இந்த வருஷம் நன்னா மழை பெய்ஞ்சு நாடு சுபிஷமாக இருக்குன்னு பெரியவாள்லாம் சொல்கிறா. எல்லோரும் நன்னா வைக்கணும். பகவான் எல்லாரையும் நன்னா வைக்கணும். சௌக்கியமாக சேவமாக எல்லோரும் நன்னா இருக்கணும். எல்லோரும் பச்சடி எப்படி பண்ணுறது மாமின்னு கேட்டிருந்தா, நான் அடுத்த வீடியோவில் நான் போட்டு காமிக்கிறேன் அது எப்படி பண்ணுறதுங்கிறத. எல்லோரும் சேவமாக இருக்கோ, ஆற்றுல சந்தோஷமாக இருக்கோ, எல்லோரும் நன்னா கொண்டாடுங்கோ வருஷப்பிறப்ப. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கரா.